ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ் வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வலிமை படத்தோட செகண்ட் பார்ட் இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் என்ன பார்க்கலனா ஐஐகானில் கிளிக் பண்ணி பாருங்க அண்ட் ஆல்சோ கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்வியூவர் வினோத் சார் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டாரு, நீங்கள் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இயக்குனர், ஒரு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணுறீங்கன்னா கதையில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் செய்வீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம வினோத் சொன்னார், அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் கதையை முழுசாக கேட்க மாட்டார், இயக்குனர்கிட்ட ஒரு லைன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கதையில் நான் என்ன பண்ணுறேன், என்னை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாரு, அவ்வளோதான். படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஜித் சார் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்க நம்ம யோசிக்கவே டைம் இல்லாமல் ஓடிட்டுருக்க மக்களுக்காக படம் பண்ணுறோம், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதை நானும் மனசில் வச்சுக்கிட்டேன். மற்றபடி அவர் அவரை முழுசாக ஒப்படைச்சிருவார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் முழு ஸ்கிரிப்டை கேட்டதே இல்லை. சில சீன்ஸ் நடிக்கும்போது ஓ இதான் கதையானு ஜாலியாக கேட்பார், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணிடுவார். ஸோ அடுத்த குவெஸ்டினா என்ன கேட்டாங்கன்னா, அப்படின்னா இது அஜித் படமா இல்லை வினோத் படமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம வினோத் சொல்லியிருக்காரு, அது என்ன வினோத் படம், நான் பண்ணதே ரெண்டு படம் தான், அதுலேயும் சில குறைங்கள்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் மக்கள் மனசில் வச்சுக்காமல் மன்னிச்சு ஜெயிக்க வச்சாங்க, அதனால் இது முழுக்க முழுக்க அஜித் சார் படம் தான் அண்ட் என்னோடய ஸ்டைலும் இருக்கும். சாரோட ரசிகர்கள் 2 வருஷமாக அஜித் சாரை ஸ்க்ரீனில் பார்க்கல, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி கொண்டாடுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் இருக்குது, அதே சமயம் குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வினோத் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த குவெஸ்டினாக என்ன கேட்டாங்கன்னா, இந்த படத்தில் வில்லனாக கார்த்திகேயா வந்தது எப்படி, தமிழில் யாரும் செட் ஆகலையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம வினோத் சொல்லியிருக்காரு, இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது இதில் வில்லனாக பண்ண போகிறது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்போ நான் அஜித் சார் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தான் சார் கேரக்டர் இருக்கும், யார் சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அஜித் சார் வந்து அர்ஜுன் தாஸ் இல்லை பிரசன்னாவை சூஸ் பண்ணுங்களா அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சில காரணம்லாம் சொல்லி அவங்கள வேணாம்னு சொல்லிட்டு, ஏன் சார் டிவினோ தாமஸ் கரெக்டாக இருக்க மாட்டாரான்னு கேட்டேன். உடனே அஜித் சார் சொன்னார், அது உங்களோட விருப்பம், யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு தோணும் அவங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எங்களுக்கு டிவினோ தாமஸ் கிட்ட டேட் கிடைக்கல. ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் வந்து RX100 படம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அதில் ஹீரோவாக நடித்த கார்த்திகேயாவை பிடிச்சோம், அவர்கிட்ட போய் நாங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னோம். ஸோ அவர் சொன்னார், நான் வந்து ஹீரோவாக பண்ணிட்டுருக்கேன் பட் அஜித் சார்க்காக வில்லனாக நடிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொன்னார். ஸோ அவரை வச்சு நாங்கள் டெஸ்ட் ஷூட் பண்ணோம். டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டு நாங்கள் அஜித் சார்கிட்ட காமிச்சிட்டு நான் அஜித் சார்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இவர் ஓகே சார் நல்லா நடிக்கிறாரு பட் அவர்கிட்ட வந்து லைட்டாக ஒரு தெலுங்கு ஃபேஸ் கட் டச் வருது அப்படின்னு சொன்னோம். ஸோ அவர் பதிலாக நீங்கள் சொன்ன அர்ஜுன் தாஸ் இல்லை பிரசன்னா யாராவது சூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம். ஸோ உடனே அஜித் சார் சொன்னார், தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க அவரே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இது வந்து அவருடைய கெரியரே பாதிக்கிற மாதிரி கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னார். என்ன சார் அப்படின்னு கேட்டதுக்கு அஜித் சார் சொன்னார், என் கெரியரில் நான் வந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அப்போ வந்து ஒரு 2 நாள் தான் ஷூட் போனேன், அதுக்கப்புறம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பற்றி நிறைய பேர் நிறைய இடத்துல கேட்டிருந்தாங்க, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த செய்தியை வந்து தவறுதலாக பரப்புறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து அவருடைய கெரியரே பாதிக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், ஒரு படம் சக்ஸஸ் ஆனால் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும், சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தை யார் கூட ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். அந்த மனசு தாங்க அஜித் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம வினோத். அடுத்த குவெஸ்டினாக என்ன கேட்டாங்கன்னா, சிறுத்த சிவாவோட அஜித் சார் 4 படம் பண்ணிட்டாரு அண்ட் உங்களோட 2வது படம் இப்போ வலிமை பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அடுத்த படமும் உங்களோட தான் பண்றாரு. ஸோ இது மாதிரி ஒரு டைரக்டர் கூட நிறைய படம் பண்றதுனால அவரை வச்சு இயக்கணும்னு நினைக்கிற டேரக்டர்ஸோட வாய்ப்புகள் வந்து நிராகரிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தொடர்பாக நானும் அஜித் சார் கிட்ட கேட்டேன், சார் எனக்கு வந்து நேர்கொண்ட பார்வை கொடுத்தீங்க, அது வந்து கமர்ஷியல் படம் இல்லைன்றதுனால எனக்கு வலிமை கொடுத்துருக்கீங்க, ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சு, அதே மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையிலையும் மாற்றம் வருமேன்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அஜித் சார் சொன்னார், யார் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறனோ அவங்களோட நான் அதிகமாக வேலை செய்வேன்னு சொன்னார். ஸோ அடுத்த குவெஸ்டினா என்ன கேட்டாங்கன்னா, ஏன் போலீஸ் கதையை இயக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கு வினோத் சொல்லியிருக்காரு, எனக்கு அது இயல்பாகவே வருது அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த குவெஸ்டினா என்ன கேட்டாங்கன்னா, என்ன சொல்கிறாரு கார்த்திகேயா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம வினோத் சொல்லியிருக்காரு, கார்த்திகேயாவோட ஷூட் முடிஞ்சு கடைசி நாள் அஜித் சார் கார்த்திகேயாவுக்கு தெலுங்கு ஸ்டைலில் காரமான பிரியாணி சமைச்சிருந்தாரு. அன்னைக்கு நான் அஜித் சார் கார்த்திகேயா பைக் மாஸ்டர்ஸ் எல்லாரும் அஜித் சாரோட கேரவானில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ பேசிட்டு இருக்கிறப்போ அப்போ கார்த்திகேயா அஜித் சார் கிட்ட யார் கூட உங்க அர்த்த படம்னு கேட்டாரு. அதுக்கு அஜித் சார், வினோத் கூட தான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து ஒரே இயக்குனரோட 3வது படம் பண்ணா ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடாதான்னு கார்த்திகேயா கேட்டாரு. கேட்டுட்டு என்னை பார்த்து, சார் தப்பா எடுத்துக்காதீங்க தோணுச்சு கேட்டேன்னு சொன்னாரு. அப்போ நான் கார்த்திகேயா கிட்ட சொன்னேன், நானும் இதே மாதிரி தான் உங்களை முதல்ல வேணான்னு சொன்னேன், அதுக்கு சார் வேணாம்னு சொன்னார், இதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அஜித் சாரை பார்த்தோம். அஜித் சார் சத்தமாக சிரிச்சுட்டு, எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருக்கு அதனால் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னார். அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க தான் முக்கியம், தன்னை சுற்றி உள்ளவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு, இதெல்லாம் அவரை ஒரு ஜென்டில்மேனாக உணர வைக்குது. ஸோ அடுத்த குவெஸ்டினாக என்ன கேட்டாங்கன்னா, அஜித் சாரோட பெரும்பாலான படங்கள் ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் தான் நடக்குது, அது சென்னையில் நடத்தினா தமிழ் சினிமாவில் தொழிலாளர்களும் நடிகர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல, அது ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம வினோத் சொல்லியிருக்காரு, சென்னை ரோடில் பர்மிஷன் வாங்குறதுன்றது ஒரு பெரிய சிக்கலான வேலை, அப்படியே வாங்கினாலும் அஜித் சார் மாதிரியான மாஸ் ஹீரோவெல்லாம் வச்சு
வச்சு ரோட்ல படம் பிடிக்கிறதுன்றது முடியாத காரியம். கும்பல் கூடி அதுல வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அஜித் சார் ஷூட்டிங்ல விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நியூஸ்ல வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் காரணமாகவும் அண்ட் பர்மிஷன் இஷ்யூ காரணமாகவும் தான் நாங்க ஹைதராபாத்ல போறோம். சோ ஹைதராபாத்ல ஷூட் பண்ணும்போது 80% தமிழ்நாட்டுல இருந்து கூட்டிட்டு போனவங்க தான். ஹீரோ மக்களோட இருக்கிற மாதிரியான ஷாட்லாம் வரும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் ஆளுங்களை தான் நிக்க வைக்க முடியும். அங்க இருக்கிறவங்க நிக்க வச்சா அது தமிழ் படம் மாதிரி இருக்காது. சோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்க இருந்தா கூப்பிட்டு போயிருந்தோம். எப்பவும் அஜித் சார் தொழிலாளர்கள் நலன் பத்தி சிந்திக்கிறாரு அப்படின்றதுக்கு ரெண்டு சம்பவங்கள் சொல்றேன். கொரோனாவோட ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சப்போ ஒவ்வொரு நிறுவனமா திறக்க ஆரம்பிச்சாங்க, ஆனா சினிமா படப்பிடிப்புக்கு மட்டும் அனுமதி கொடுக்கவே இல்ல. பெப்சி தொழிலாளர்களுக்கு அஜித் சார் பணம் கொடுத்தாரு, நான் அதுக்கு வந்து பாராட்டி மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அஜித் சார் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு, இல்ல சார் இதெல்லாம் எத்தனை பேர் எத்தனை கோடி கொடுத்தாலும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. ஒரு தொழிலாளி தான் வரிசையில நின்று இலவசமா அரிசி வாங்கி சாப்பிடறதை விட தான் உழைச்சு சம்பாதிச்ச காசுல அரிசி வாங்கி சாப்பிடறதான் ஆசைப்படுவான். அதனால இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுதான், அவங்களுக்கு வேலை கொடுக்கறது அப்படின்னு சொன்னாரு. எல்லா இடங்களுமே திறந்துட்டாங்க, சினிமா மட்டும் என்ன தப்பு பண்ணுச்சு? 5,000-10,000 பேர் வேலை செய்யற தொழிற்சாலையெல்லாம் இயங்குது, ஆனா 50-100 பேர்னு வேலை செய்யற சினிமா மட்டும் ஏன் தொடங்கப்படாம இருக்கு? நம்ம ஆளுங்க ஏன் போய் கேட்க மாட்டாங்கன்னு கவலையா பேசினாரு. ஏதோ யோசிச்சவரு, நீங்க போய் முதல்வரை பார்த்து லெட்டர் கொடுங்கன்னு சீரியஸா சொன்னாரு. சார் நான் போய் எப்படி சார் சிஎம் எல்லாம் பாக்குறது, இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு ஜெர்க்கானா, நான் தயங்குறத பார்த்துட்டு நான் வேணா முதல்வர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீங்க போய் வலிமை ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் கேளுங்க, நம்ம ஆரம்பிச்சா அதை ஃபாலோ பண்ணி எல்லாருக்கும் அனுமதி கிடைக்கும். சார் யூனிட்ல வேலை பாக்குற எல்லாருமே பணம் ஒழுங்கா போயிருக்கும்ல, அவங்க வீட்டுல தீபாவளி ஹாப்பியா கொண்டாடிருப்பாங்கல்லு கேட்டாரு. தொழிலாளர்கள் தினத்துல பிறந்து எப்பவுமே தொழிலாளர்களை பத்தியே யோசிக்கிறவர் தாங்க நம்ம அஜித் சார் அப்படின்னு நம்ம வினோத் சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் தான் அந்த இன்டர்வியூல க்வெஸ்சனா கேட்கப்பட்டது நம்ம வினோத் சொன்னது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, டேக் கேர், பை.